தமிழகத்தோட கனவு கன்னியாக இருந்தாங்க நடிகை ஸ்ரீதேவி. அவங்க பாலிவுட்க்கு போனாங்க. அங்கே இவங்களோட கொள்ள அழகில் சிவப்பு கம்பளை விரித்து வரவேற்றார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஹீரோக்கள் தலையில் வைத்து கொண்டாடினாங்க. ஹிந்தி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் உலகமே இவங்களோட அழகில் சொக்கி போய் கிடந்தது அப்படின்னு சொல்லலாம். 15 வருடங்கள் இவரோட பிடிக்குள்ள இருந்தது பாலிவுட். அதன் பிறகு ஒரு வழியாக தயாரிப்பாளரை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் இனிதே வாழத் தொடங்கினாங்க. 2 அழகான பெண் குழந்தைகளும் பிறந்தது. சினிமாவை விட்டு விலகி இருந்தாங்க. பிள்ளைகள் வளரத் தொடங்கினாங்க. நடிகைக்கு 50 வயது ஆனதும் மீண்டும் சினிமா ஆசை வந்து ஒட்டிக்கிச்சுன்னு சொல்லலாம். 30 லட்சம் ரூபாய் கொடுத்து மார்பக ஆப்ரேஷன் செஞ்சுக்கிட்டாங்க. பாலிவுட்ல மீண்டும் நடிகையின் பெயர் அடிப்பட தொடங்கிச்சு. இவரோட ஆப்ரேஷன் செய்யப்பட்ட முன்னழகளை சொக்கி போனாங்க ரசிகர்கள். மீண்டும் ஒரு ரவுண்ட் வர ஆரம்பிச்சாங்க நடிகை. விளம்பர படங்கள், அழகி போட்டிகள், ஆடல் பாடல்கள் என்று கொஞ்சம் குடும்பத்தை மறக்க தொடங்கினாங்க. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு அவங்களுக்கு. மூத்த மகள் ஊர் சுற்ற ஆரம்பித்தாங்க. மகளும் மிரட்டும் அழகில் மும்பை வாசிகள் இருந்தாங்க. மகளுக்கு பாய் ஃப்ரெண்டுகள் அதிகமானாங்க. எப்போதும் குடி கூத்து கும்மாளம் அப்படின்னு இருந்த அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்களாம். மகளோட அந்த மாதிரியான படங்கள் வெளிவர ஆரம்பித்தது வலைத்தளங்களில். அப்போ தான் கொஞ்சமாக விழிச்சிக்கிட்டு இருக்காங்க அம்மா நடிகை. மகளை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது கிடைத்த பகீர் தகவல்கள் அவங்கள ரொம்பவே திடுக்கிட வச்சுருக்கு. செல்ஃபோன் எடுத்து பார்த்து அதிர்ந்து போன நடிகை அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. கணவரோடு பேசி பார்த்துருக்காங்க. மகளை கடுமையாக கண்டிச்சு இருக்காங்க. செல்ஃபோனை பிடுங்கி சுக்கு நூறாக உடச்சும் போட்டிருக்காங்க. இப்போது மகளுக்கு கிட்டத்தட்ட வீட்டு சிறை அப்படின்னு சொல்லப்படுது பாலிவுட் பத்திரிகைகளில். விரைவில் பாலிவுட் படங்களில் மகளை நடிக்க வைக்க தீவிர வேறுபாடுகளை செய்ய ஆரம்பிச்சு விட்டாங்களாம் அம்மா நடிகை. என்ன கொடுமை சாமி! இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் நேட்டிவி ஃபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.